செய்தியை பார்க்கிறோம். பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி தெரிவித்திருக்கும் கருத்தை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் வெற்றி தற்காலிகமானதுதான் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பெரும்பான்மையான இடங்களில் 15-க்கும் மேற்பட்ட சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் திமுக முன்னிலை வகித்து வருகிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதாவின் மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி கருத்தை முன்வைத்திருக்கிறார். திமுகவின் இந்த வெற்றி தற்காலிகமானது என்று அவர் கூறியிருக்கிறார். மக்கள் தீர்ப்பு 2021 இதுவரையிலான தெரியவந்திருக்கும் தரவுகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக விருந்தினர்களின் கருத்துக்களை கேட்டு பெற்ற வண்ணம் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் திரு அருணனிடம் உரையாடலை தொடரலாம். திரு அருணன், இதுவரையில் திமுக பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை வகித்தாலும் கூட, திமுக தான் பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழலை தற்போது நாம் பார்த்தாலும் கூட, இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவல்கள்ல நகர பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்கள்ல திமுக நல்ல வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு, நல்ல ஒரு வாக்கு பதிவாகி இருக்கு திமுகவுக்கு. ஆனா ஊரக பகுதிகளில் இதே அளவிலான ஒரு ஆதரவு திமுகவுக்கு பதிவானதாக இதுவரை வந்திருக்கக்கூடிய தரவுகள்ல இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்வதில் உண்மை இருக்கக்கூடும். இது பற்றி திமுக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஆய்வு செய்யணும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்வேன். நகர்ப்புறங்கள்லையும் சாதிய மனோநிலைகள்லாம் இருக்கு, கிராமப்புறங்கள்ல கூடுதலாகவே இருக்கிறது. ஆகவே அது ஒரு மிக முக்கியமான வேலையை செய்திருக்கக்கூடும். ரெண்டாவது, 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருப்பது அதிமுக, 7 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருப்பது பாஜக. ஆகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலம், பணபலம் எந்த கட்சிக்கும் கிடையாது. அவற்றை அவங்க மிக சரி அவங்க மிக விரிவாக அதிகமாக பிரயோகித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பிரயோகத்துக்கு கிராமப்புற மக்கள் பலியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் காரணங்களாக இருக்கக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்களிலும் திமுக அணிக்கு இன்றைய தினம் இடங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ 151 சொல்கிறீங்க, அந்த இடங்களில் முன்னிலையில் 151 கார்பரேஷன் ஏரியாவா அல்லது பெருநகரங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளா? இல்லை, கிராமப்புற தொகுதிகளிலும் அவங்க வெற்றி பெற்றிருக்கோம். இன்னும் கூட சொல்வேன், நான் கூட எதிர்பார்க்கலை, தென் மண்டலத்தில் மிக அதிகமாக கிராமப்புற பகுதிகள், அங்கே நீங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா எங்களுடைய திமுக அணிக்கு தான் அதிகமான இடங்களில் முன்னிலை. கிராமப்புற பகுதிகளில் திமுகவுக்கு போதிய ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது போன்றது ஒரு ஆதரவை திமுக இம்முறை பார்த்திருந்தால் நீங்க எதிர்பார்த்த அந்த ஸ்வீப் வெற்றி கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, எப்பவுமே அது இப்ப கூட தான் அதான் சொன்னேன். நாடாளுமன்றத்துல வந்து அது ஒரு தொகுதினாலே அதுல 6 சட்டமன்றம் வந்துடும். அது அந்த 6 சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு கட்சிக்கு கூடுதலா இன்னொரு கட்சிக்கு குறைவா இதெல்லாம் சரியாகி கடைசியில ஒரே சார்பாக ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு அணிக்கு அனைத்து இடங்களும் அல்லது 1-2 இடங்கள் தவிர அனைத்து இடங்களும் போயிடும். அந்த நிலைமை வந்து சட்டமன்றத்துல வராது. அது 39-38 ஜெயிச்சோமே, அதே போல இதை யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தா அது தவறு. நிச்சயமாக அந்த மாதிரி ஸ்வீப் என்பது இதுல வாய்ப்பு இல்லை. சட்டமன்றத்துல ரொம்ப ரேரா தான் தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஸ்வீப் எல்லாம் நடந்திருக்கு, அப்படிப்பட்ட அலையெல்லாம். ஆகவே அதே போல இது இல்லாதது எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இல்லை. மொத்தத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய திருப்தி வந்து என்னன்னா, மகிழ்ச்சி வந்து என்னன்னா, எங்களுடைய இலக்கு மீண்டும் அதிமுக ஆட்சி வரக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்றக்கூடாது. இந்த இரண்டும் இன்றைக்கு உறுதி செய்யப்படும். இப்போ பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி சொன்னாலும் நீங்கள் அந்த செய்தி சொன்னீங்க பாருங்க, அவரை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமை. ஆமாம், திமுக தான் வெற்றி. ஆனால் பாவம் அவர் என்ன செய்வார், தற்காலிகமானது எங்க வெற்றியில் என்னங்க தற்காலிகமானது? இது 5 ஆண்டுகளுக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, அது எப்படி இவர் தற்காலிகமானதுங்கிறாரு? வேற ஏதோ நினப்பில் பேசுகிறாரா? இதையெல்லாம் மக்கள் கவனத்தில் கொள்ளணும். பிறகு அவர் பாருங்க, ஜெயலலிதா இன்மை அதுதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு புறம் மொழி பிரச்சனை பத்தி பேசுறாரு, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு. இதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு தமிழ்நாட்டுல. அவங்களுடைய இந்தி திணிப்பு, அவங்களுடைய சமஸ்கிருத திணிப்பு,
அவங்க கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை அதிமுக நாங்க இருமொழி கொள்கையில உறுதியா இருக்கோம் மட்டும் ஒரு வாக்கியம் சொல்லிக்கிறதே ஒழிய இந்த அரசு கொண்டு வந்து இப்பொழுது அமல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்கட்சியாக அதிமுகவை மக்கள் அரியணையில் அமர வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எங்க எதிர்கட்சி வந்து எப்படி அரியணையில் அமர்றது? பலமான எதிர்கட்சி தலைவர் வேணும் அப்படிங்கிற உணர்வு மக்கள் மத்தியில இருக்கிறது தானே இது வலுவாக காட்டுகிறது. அதுதான் வேடிக்கைக்காக சொன்னேன். ஆகவே ஆளுங்கட்சியா இருக்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீக்கிட்டாங்க, போனா போகட்டும்னு எதிர்கட்சி ஆக்கியிருக்காங்க. அப்ப எதிர்கட்சியானதுல அவங்க சந்தோஷப்பட்டா பட்டு கொள்ளட்டும். நம்ம பொறுத்தவரை ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கும் வலுவான ஆளுங்கட்சியும் வலுவான எதிர்கட்சியும் இருப்பதுல ஒண்ணு தப்பு இல்லை, இருக்கட்டும், ஒண்ணு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் முடிவுகள் இறுதியா வந்தா தான் இந்த அதிமுக என்கிற எதிர்கட்சியுடைய உண்மையான வலு என்ன என்பது தெரிய வரும் இடங்களை பொறுத்தவரை. அதே போல பெறுகிற வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை, சதவீத கணக்கை பொறுத்தவரை. நாம தொடர்ந்து பேசலாம் திரு அருணன். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு முன்பாக மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜோலார்பேட்டையில் அமைச்சர் கே சி வீரமணி தோல்வியடைந்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் மெல்ல மெல்ல வெளியாக தொடங்கி இருக்கின்றன. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் பெரும்பாலான தொகுதிகளில் 15 மேற்பட்ட சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றிருக்கிறது. மெல்ல மெல்ல ஒவ்வொரு தொகுதியாக தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வரிசையில் தற்போது ஜோலார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் கே சி வீரமணி தோல்வியை சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து திரு ஏகலைவன் அவர்களிடம் கேள்வியை முன்வைக்கலாம். இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு 3 அணி களம் கண்டது. மொத்தம் 5 முனை தேர்தலாக தமிழகம் இந்த தேர்தலை சந்தித்திருந்தது. அதுல இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய முடிவுகள்ல பெரும்பாலான இடங்கள்ல 3வது வாக்கு எண்ணிக்கையில நாம் தமிழர் இன்று இருக்கக்கூடியதை நம்ம பாக்குறோம். இந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதை எப்படி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல இப்ப இது வந்து அடுத்த கட்ட அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான். இது ஒரு பாடம். இதுல இருக்கக்கூடிய குறைகளை வந்து அனலைஸ் பண்ணிட்டு மறு ஆய்வுக்கு உட்படுத்தி அடுத்த கட்ட 5 தேர்தலுக்குள்ளாக இன்னும் எப்படியெல்லாம் செய்யல, என்ன பிரச்சனை அதுல வந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது ஒண்ணு முக்கியமானது வந்து ஜனநாயகத்தை மீட்பதற்கான ஒரு வாக்கெடுப்பு ஒரு சதவீதத்தை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி கமலஹாசன் சொல்லலாம். ஏன்னா எந்த இலவச திட்டங்களையும் அறிவிக்கல, பணத்தை எதுவுமே கொடுக்கல, பணத்தை வாரி இறச்சி செலவும் பண்ணல. சராசரியாக திமுக அதிமுக ஒரு 500 குறையாமல் செலவு செய்து தான் இந்த தேர்தலை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில இரண்டு பெரும் திமிங்கலத்துக்கு மத்தியில ஒரு சின்ன மீன் மாதிரி வந்துட்டு நாம் தமிழர் கட்சி களத்துல வந்து 3வது இடம் இருப்பது மிகப்பெரிய அளவு தான் வரவேற்பு. ஏன்னா எந்த தொகுதியிலும் அவங்க பணத்தை வாரி செலவு பண்ணல, வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுக்கல, ஹோட்டல் பிரியாணி இப்படியான செலவுகள்லாம் செய்யல. மிக தூய்மையான ஒரு வாக்கு அப்படின்றது பார்த்தா அது அவங்களுடைய வாக்கை தான் நீங்க பார்க்கணும். இப்ப அவர் வந்து தோழர் அருங்கன் சொன்னாரு, எந்த விதத்திலாவது சரி அதிமுக தோற்று விட்டது அது வந்து பெரிய கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப திமுக வந்தது வந்து ஒரு நேர்மையான வழியில் வாக்குகளை பெற்று வந்ததா அப்படிங்கிறது நீங்க பார்க்க, கூட்டணி இல்லாமல் பணத்தை செலவு செய்யாம தனித்து நின்று ஒரு வெற்றின்றது வெற்றி அப்படின்னா நீங்க இன்னொரு கட்சியை வந்து பலகீனமாக ஏளனமாக பார்க்கலாம் பேசலாம். இது ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி சகஜம் அப்படின்றது இருக்கு. அவருடைய தோழருடைய துணியே வந்து அந்த மாதிரி ஒரு இதழாக பேசக்கூடியதான் நான் நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரி குறிப்பிட்டு பேசக்கூடியது அல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இதெல்லாம் நீங்க ரெண்டு கட்சிகளும் வந்து பணத்தை செலவு செய்து அவங்க எடுத்து வச்சுக்க வாக்கு செலவு இணையாக நீங்க பணத்தை வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லி பிரச்சாரம் செய்து பெரிய அளவுல வாகன பிரச்சாரம் எதுவுமே பெரிய அளவுல முன்னெடுக்காமல் மிக யதார்த்தமாக மக்கள் அந்த வாக்கு வித்தியாசத்தை பார்த்து பேசுவது முதலில் பெரிய ஒரு ஒப்பீடு அல்ல. எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு சமமான ஒரு இது கொடுத்து அதன் அடிப்படையில வர வாக்கு வித்தியாசத்தை மகிழ்ச்சியும் இருக்கலாம். ஆனா
அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஜெயிக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 சுற்றுகள் தான் சராசரி சுற்றுகள்ல எழுதி இன்னும் முடிச்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பாதிக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15-20 பல இடங்கள்ல வந்து பல இடங்கள்ல 20 அப்படின்ற சுற்றுகள் பாக்கி இருக்கு. இதெல்லாம் முடிவதற்குள்ளாக இவர்களுடைய வாக்கு சதவீதம் உயரும். திமுக அந்த அதிக பெரும்பான்மை வெற்றின்னு ஒண்ணு இருக்கு, அது எண்ணிக்கை வாய்ப்பு கூட்டிக்கிட்டே போகுது. பட் இதனால என்ன பலன், அவங்களால களத்துல இறங்கி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? கடந்த முறை தொடக்கத்துல வந்தப்ப அவங்க சட்டமன்ற தேர்தல் 1.2% நாடாளுமன்ற தேர்தலில் 3.4% இப்ப அநேகமாக எப்படி இரவு எண்ணி முடிப்பதற்குள்ளாக பார்த்தால் 8% தாண்டி ஒரு அங்கீகாரம். இது அடுத்து வர தேர்தலில் ஒரு வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கல. கடந்த தேர்தலில் வந்து விஜயகாந்த் வந்து அந்த 8% தாண்டி எடுத்து போய்தானே அவர்கிட்ட எல்லாத்தையும் திராவிட முன்னேற்றம் அதிமுகவும் போட்டி போட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா இல்லையா அவங்களாம் நடத்தினாரா இல்லையா? அதே விஜயகாந்த் அது வரைக்கும் தனித்து நின்ன அதே விஜயகாந்த் அதுக்கு அடுத்த தேர்தல்ல கூட்டணியில தானே இணைஞ்சாரு. ஆனால் திரு சீமான் அவர்கள் கூட்டணிக்கு எதிரான ஒரு கொள்கையை தான் முன்னெடுக்கிறாரு. இல்ல அதுதான் அரசியல் பிழையாக மாறுது. திரும்ப எதிர்ப்புல அவங்க போயிட்டு எந்த கட்சிகளை விமர்சனம் செய்தார்களோ, எந்த கட்சியை விமர்சனம் செய்து விஜயகாந்த் வார்த்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரோ அதே கட்சிகளை கூட்டிட்டப்ப மக்கள்கிட்ட ஒரு அவநம்பிக்கை வந்து போட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக தனித்துதான் கூட்டி அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாம அவங்களுடைய திட்டங்கள் அவங்களுடைய கொடுத்த அறிக்கைகளை பார்த்தோம்னா இந்த நாட்டு வளர்ச்சியை ஒத்ததாகத்தான் எல்லாமே மாநில உரிமை என்பதை. ஆனால் திமுகவும் அதிமுகவும் தோழர் சொல்ற மாதிரி மாநில உரிமைகள் வந்துட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக இருக்கிறது அதிமுக பறிக்கவே அதிமுக மீட்கவில்லை எல்லாமே கொல்லப்பட்டு இருக்கிறது பாஜக எல்லாமே திணிச்சு அதிமுக செய்து தோழருடைய குற்றச்சாட்டு. இதன் நாளைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இவருடைய கூட்டணியில பிடித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது என்பதற்கான உத்தரவாதம் எதுவுமே ஸ்டெர்லைட் விவகாரத்துல இப்போ தேவைப்படுது சொல்றாங்க. நாளைக்கு 8 வழி சாலைக்கு இதே மாதிரி எவ்வளவு தேவை இருக்கு, அதனால 8 வழி சாலையை அனுமதிக்கலாம். மீத்தன் வந்து எரிவாயு தட்டுப்பாடு மீத்தனை டெல்டா பகுதியில் எடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரியாம நாங்க கையெழுத்து அப்படி நடக்காது. அதுன்னு அடுத்த மாதம் சமரச மாவட்டம் வாய்ப்பு பாஜகவோடு இருக்கிறதா தோழர் வந்து சொன்னாரு. ஒரு மத சார்பான மத பாஜகவோடு பாஜக யாரும் ஆனா அந்த பாஜக விமர்சனை தலைமை கட்சி நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிமா செல்லாதா அவர்களுடன் சமரசமாவார்தான் இல்லையா கேள்வி வந்து தெருப்புல வருது. இதை வச்சுதான் அடுத்த கட்ட அரசியல் இருக்கணும். படிச்ச மக்கள் இன்னொரு சதவீதம் நாம் தொடர்ந்து பேசலாம் திரு ஏகலைவன். திரு சில அண்மை செய்திகள் வந்திருக்கின்றன. மேற்கு வங்கம், கேரளம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு அவர் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதேபோன்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றதற்காக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை தொடர்பு கொண்டு திரு லாலு பிரசாத் யாதவும் தம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் தொகுதியில் பரந்தாமன், திமுகவின் பரந்தாமன் வெற்றி பெற்றிருக்கிறார். இத்தனை இன்று காலை முதல் தொடர்ச்சியாக ஒரு மேஜிக் நம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக திமுக முன்னிலை வகித்து வந்த நிலையில் எத்தனை தொகுதிகளில் இறுதியாக திமுக வெற்றி பெறப் போகிறது என்ற இறுதி முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர கூடும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இந்த விவாதத்தில் நம்மோடு திமுகவின் திரு கண்ணதாசன் இணைந்திருக்கிறார். அவருடனான உரையாடலை சிறு இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.